வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த மாதத்துக்கான இலைப்பாஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போவே தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த மாதன்றது அடுத்த வருஷம், அதாவது 2021 ஜனவரி மாதத்துக்கு என்ன இலைப்பாஸ் வரப்போகுது அப்படின்ற லீக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறானுங்க, அதில் ஒருத்தானது எது, நம்ம அந்த இலைப்பாஸை போடலாமா வேணாமா, எல்லா விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல எலைட் பாஸ் எடுத்து ஓப்பன் பண்ணவொடனே நமக்கு வந்து காருக்கு வந்துச்சு, கார்ன்ற மாதிரி பைக்குக்கு வந்து ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. எப்பவுமே வந்து ஒரு பாப்பாவுக்கு தான் வந்து ஒரு டிஷர்ட் கொடுப்பானுங்க, அந்த இந்த டைம் வந்து பைக்குக்கு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து வந்து ஒரு பேட்டு ஸ்கின், எத்தனை பேட்டு ஆடி பொங்கல் ஆடி. அதுக்கடுத்து நம்ம பாப்பாவுக்கு வந்து ஒரு டிஷர்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க, நல்லா ஓப்பனாக ஓகே, நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கானுங்க, ஒரு பேனர் ஒன்று. ஸோ இது என்ன கலரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெண்டு மூணு கலர் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து ஒரு நம்ம தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து ஒரு அவதார் மூஞ்சி ஒன்று. அண்ட் ஃபீமேல் காஸ்டியூம் இதுதான் கைஸ். ஃபீமேல் காஸ்டியூம் கொஞ்சம் டக்கராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஹேர் ஸ்டைலு, கண்ணாடி, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபீமேலுக்கு வந்து இந்த பண்டில் வந்து நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கண்ணாடி, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபீமேல் காஸ்டியூம் அதிகமாக எடுக்க போகிறது இல்லையா, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராகன் ஏகே அந்த காயின் பாக்ஸ், டோக்கன் பாக்ஸு. தாம்சனுக்கு வந்து ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க கைஸ். வெறும் ஸ்கின் மட்டும்தான், அதுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டு நல்லா இருக்கு. ஸ்கேட்டிங் போர்டில் ஏதோ எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்கானுங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க, நம்ம பையனுக்கு ஒரு டிஷர்ட் மறுபடியும், அதில் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வளைஞ்சி ஏதோ வெறித்தனமாக விகாரமாக இருக்குது, அது ஒன்று கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் இதில் வேறு என்னடா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நெக்ஸ்ட் இதில் பெருசாக இல்லையா, அந்த பாருங்கள், இது வந்து கிரேனேடு காய்ஸ். கிரேனேடு என்ன வித்தியாசமாக அவனுங்களால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்கானுங்க. ஒரு பல்லை பிடுங்கி அது உள்ள ஏதோ ஒரு குச்சை குத்தி வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு அவதார் தான், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு டப்பாக்குள்ள ஒரு மூஞ்சி மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ராக்னெண்ட் காய்ஸ், இந்த வந்து ரொனால்டோக்கான ஃப்ராக்னெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ராக்னெண்ட் வந்து கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்குறானுங்க, இதை வந்து டெட் லூட் பாக்ஸ். லூட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேய் மூஞ்சி மாதிரி போட்டுருக்கானுங்க. ஜாய்ஸ்டிக்கில் இருக்குல்ல ரெண்டு பட்டன், அந்த அழுத்துற மாதிரி இருக்கு, வெறித்தனமாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சின்ன பசங்களாம் வந்து விளையாடுவாங்க பாருங்க, ஜாய் இந்த சின்ன சின்ன கேம் போட்டி மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து சொல்லி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்கானுங்க, ஒரு பேனர் ஒன்று மேலே வந்து கொடுத்துருக்கானுங்க, அதில் ஏதோ ஒரு பெரிய மீன் வாய் தந்துருக்க மாதிரி இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க, ஃப்ராக்னெண்ட்டு எப்போ போல் பத்து, ஒரு கல் எப்போ போல் தான் கொடுக்குறானுங்க. இது வந்து ஸ்கூல் பேக் பேக்கு, நார்மலாக தான் இது, இது ஃப்ரீ அலை பாஸில் வர்றது, சி ஃப்ரீ பாஸில் வர்றது, இது வந்து நார்மலாக தான் இது, பெருசாதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை, பட் அந்த பிங்க் அது இதுன்னு கலர் கலராக அடிச்சு வச்சுருக்கானுங்க. ஓகே, இது வந்து அந்த வடிவேல் வந்து இந்த வின்னர் படத்தில் போட்டு போவான் அந்த மாதிரி இது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஆச்சு, இது வந்து ஃப்ரீ ஃபயர் எலைட் பாஸில் கொடுக்குறது. ஏதோ ரெண்டு சிலிண்டர் கட்டி விட்டு தண்ணி கொதிக்க வைக்கிற மாதிரி இது, பார்க்கறது நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து மேல் பண்டல், மேல் பண்டலை வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அந்த மேல் பண்டல் இதுதான் கைஸ். மேல் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தேன். விரல்லாம் ஏதோ வந்து நெய் பாலிஷ் போட்டிருக்கானா என்ன கலர் அடிச்சிருக்கானா, ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. விரல்லாம் ஏதோ கலர் கலராக, தலையை சுற்றி ஏதோ கலர் கலராக நெருப்பு மாதிரி நம்ம பறந்துங்க. இதை பார்க்கறதுக்கு இந்த பண்டலை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மண்டை நம்ம கொஞ்சம் தெளிசாக இருந்தாலும் மற்றபடி காஸ்ட்யூம் ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. மண்டை தான் ஏதோ வந்து ஏதோ ஒரு எலும்பு கூட வந்து ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு அடித்த மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. காஸ்ட்யூம் வந்து ஓரளவுக்கு மேலெலாம் வந்து ஏதோ கம்பி கம்பிலாம் போட்டு குத்தி வச்சு நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. காஸ்ட்யூம் நல்லா இருக்குது, பட் மண்டை கொஞ்சம் மாற்றிக்கலாம், அதை தவிர பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பொட்டியில் எக்ஸ்ட்ரா ஒரு மண்டை, பொண்ணுக்கான மண்டை, அதுக்கப்புறம் வேறு என்ன ஒரு க்யூப் ஒன்று கொடுக்குறானுங்க. இதெல்லாம் லக் இருந்தால் ஓடலாம், இதெல்லாம் இதில் இருக்கிறது எதுவும் லக் இருந்தால் உங்களுக்கு வேணால் கிடைக்கலாம், ஓகேவா. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் மாதிரி வந்து மாற்றி வச்சுருக்கானுங்கப்பா. ஸோ பார்க்கறதுக்கு வந்து பிங்க்கான அந்த ஏதோ ஒரு கலர் வயலட்டாக ஏதோ ஒரு கலர் அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறானுங்க. பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது காய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த எலைட் பாஸ். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கான ஸ்கின்னு, தாம்சனுக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு அந்த இது லூட் பாக்ஸ் நல்லாயிருக்கு, பேக் பேக் நல்லாயிருக்கு, ஃபீமேல் காஸ்ட்யூம் நல்லாயிருக்கு, மேல் காஸ்ட்யூம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ அங்கே மொத்தம் அந்த எலைட் பாஸ் ஓரளவுக்கு ஒருத்தான மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அந்த ரெட் பாஸில் இருக்க பண்டல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய் பாய், சி யூ. அண்ட் எப்போ சொல்கிறதா, மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.